ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ஆப்பிள் ப்ராடக்ட்னு சொல்லலாம். 16,000 கொடுத்து ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்குகிறோம், அப்படி என்ன தான் இருக்குது 16,000 ரூபாய்க்கு ஒரு ஹெட்செட்டாக, அதுக்கும் 4,000 ரூபாய்க்கு விற்கிற ரியல்மி பட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் யூசர் கைட் அண்ட் மேனுவல், அப்புறம் ஏர்பாட்ஸ், இதுதான் ஏர்பாட்ஸ். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் சார்ஜர் கொடுத்துருக்கு. டிசைன் பற்றி பார்க்கும்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது, ஸோ எல்லா பேண்ட் பாக்கெட் உள்ளேயும் போகும், பாக்கெட்டில் இருக்க மாதிரியே தெரியாது. ஆப்பிள் ஏர்பாட்ஸோட கேஸ் வந்து 40 கிராம்ஸ் தான், அப்புறம் இந்த சிங்கிள் பட்டோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் தான். ஸோ நீங்கள் காதில் வச்சிங்கன்னா காதில் வெயிட்டாகவே தெரியாது, ரொம்பவே லைட்டாக இருக்கும். பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கையில் ஹோல்ட் பண்ணும்போதே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு வாட்டி இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைங் சவுண்ட் கொடுக்கும். ஆப்பிள் ஏர்பாட்ஸை பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்கள் ஐஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள், ஆப்பிள் ஏர்பாட்ஸோட லிட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது மட்டும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒயிட் லைட் ஏரியும், அதுக்கப்புறம் ஒரு அனிமேஷன் வரும், அதில் வந்து கனெக்ட் கொடுங்க, அவ்வளோதான் உங்கள் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் பேர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் வெறும் ஓப்பன் பண்ணால் போதும் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கனெக்ட் ஆகிடும். கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கும்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த ரூமில் ஒரு பாட்டு கேட்டுனே இருக்கேன், ஸோ இங்கே ஐஃபோன் வச்சுட்டு பக்கத்து ரூமில் போகும்போதும் நல்லாவே கேட்கும், ஒரு லேகும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கும்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. ஆப்பிள் வந்து 5 hours ஆஃப் லிசனிங் டைம் அண்ட் 3 hours ஆஃப் டாக் டைம்னு சொல்லியிருக்காங்க, அது அப்படியே வருதுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 5 hours நீங்கள் பார்த்துனே இருக்கலாம், ஸோ கால் ஒரு 3 hours பேசினே போகலாம். அது இல்லாமல் ஒரு 24 hours பேக்கப் இருக்குது இந்த இந்த கேஸில் வந்து நீங்கள் அகெயின் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 24 hours அலவுட் பண்ணலாம், விச் மீன்ஸ் ஒரு 4 to 5 times வந்து நீங்கள் இந்த ஏர்பாட்ஸை சார்ஜ் பண்ணலாம். சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hoursில் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும், பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் 15 minutes சார்ஜ் போட்டாலே 3 hours லிசனிங் டைம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் சார்ஜ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஏர்பாட்ஸ்க்கு சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ்க்கு சார்ஜ் ஆகும். ஆப்பிள் இந்த ஏர்பாட்ஸில் H1 சிப் கொடுத்துருக்காங்க, ஸோ H1 சிப்னால நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், லோ லேட்டன்சி எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு ப்ளே, ஸ்கிப் ஃபார்வர்ட் அண்ட் ஆன்சர் ஃபோன் கால்லாம் இருக்குது. அப்புறம் புதுசாக ஏசிரி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ ஏசிரி அப்படி சொன்னீங்கன்னா போதும் உங்கள் ஃபோனில் இருக்க சிரி ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் ஆப்பிள் இங்கே கொடுத்துருக்க முக்கியமான ஃபீச்சர் வந்து இயர் டிடக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு இயர்லேருந்து ஒரு இயர்பட் எடுத்துட்டிங்கன்னா பாட்டு அடுத்த செகண்ட் நிற்கும், ஸோ மறுபடியும் போட்டிங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ ஆட்டோ பாஸ் அண்ட் ஆட்டோ ப்ளே ஃபீச்சர் இருக்குது, அதனால் பேட்ரி ரொம்பவே சேவ் ஆகும். இங்கே மெயினான விஷயத்துக்கு வருவோம், ஆப்பிள் ஏர்பாட்ஸோட ஆடியோ 15,000 ரூபாய் ஹெட்செட் அப்படின்னா இதில் ஆடியோ நல்லா இல்லாமல் இருக்குமா? பக்காவான ஆடியோ இருக்குங்க. ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃபான ஹெட்செட் வாங்கணும், நான் ஒரு 2 to 3 years யூஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதில் பேஸ் மிட் சைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க, 100 வால்யூம் வச்சு உங்களால் ஒரு சாங் கூட கேட்க முடியாது, அவ்வளோ வால்யூம் வரும். ஒரு ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா அதில் ஒரு தனித்தனியான இடத்துல வந்து டெஃபினேஷன் தெரியும், டிஃப்ரெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் தனித்தனியாக கேட்கும். ஸோ நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் ஹெட்செட்டில் கேட்கும் போது அதெல்லாம் உங்களால் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ஒரு தனி ஃபீல், கேட்டு பாருங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஆப்பிள் ஏர்பாட்ஸில் கால் குவாலிட்டி எப்படி இருக்கும், த பெஸ்ட் கால் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் பைக் ஓட்டின்னு போகும்போது இதை காதில் வச்சு பேசுனா வின் நாய்ஸ் இருக்கும், அந்த வின் நாய்ஸும் கேன்சல் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கேட்குது. நான் இதை வச்சு பேசும்போது ஒருத்தவங்க கூட நீ என்ன ஹெட்செட்டில் பேசுகிறியா அப்படின்னு என்ன கேட்டதே இல்லை, பக்காவான கால் குவாலிட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இது ஒரு ஆல்ரவுண்டர் ஹெட்செட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ லோ லேட்டன்சின்னு பார்த்தா ஆப்பிள் ஏர்பாட்ஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு பப்ஜி போல் ஒரு கேம் விளையாடும் போது ஷூட்டிங் சவுண்ட்லாம் பக்காவாக கேட்கும், எப்படி நீங்கள் ஒரு ஒயர்டு ஹெட்செட்ஸில் டக்குன்னு கேட்குமோ அதே மாதிரி கேட்கும், ஒரு லேக் கூட இருக்காது. ஸோ நீங்கள் பெரிய பெரிய கேம்ஸ்னு விளையாட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 4,000-5,000 ருபீஸ் ஹெட்செட்ஸில் வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் லேக் இருக்கும், சுட்டுட்டதுக்கப்புறம் கேட்கும், பட் இந்த ஏர்பாட்ஸில் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக கேட்கும், நோ லேக், எல்லாமே பக்காவாக ஒயர்ட் ஹெட்செட்டில் எப்படி வேலை செய்யணும் அப்படியே வேலை செய்யும். ஃபைனலாக ஏர்பாட்ஸ் வெர்சஸ் பட்ஸ் ஏர் அதுக்கு வருவோம். பட்ஸ் ஏர் வந்து ரியல்மியோடது, ஸோ இவங்க வந்து ஏர்பாட்ஸை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க, பட் நிறைய விஷயம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப சீப்பாக கொண்டு வந்திருக்காங்க, 4,000 ரூபாய் தான். ஸோ நீங்கள் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா யார் இதை வாங்கலாம் யார் இதை வாங்கலாம்னு சொல்கிறான், ஒரு 2 to 3 years யூஸ் பண்ண போகிறேன், ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்கணும், நான் ஒன்று தான் வாங்க போகிறேன், அது பக்கா சவுண்டு கேட்கணும், எனக்கு பேட்டரிலாம் ரொம்ப நேரம் நிற்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்பாட்ஸ் தான். ஸோ வந்து கனெக்டிவிட்டி மெயின், நான் நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கண்ண முடினா ஏர்பாட்ஸ் வாங்குவேன், அப்படிலாம் இல்லைங்க, நான் யூடியூப் தான் பார்ப்பேன், நான் வந்து ஒரு நாளைக்கே ஒரு 2 hours தான் பாட்டு கேட்பேன், அதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன்.
ஸோ ஒரு படம் பார்த்தாலும் விட்டு விட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னா ரியல்மி பட்ஸ் ஏர் வாங்கலாம். ஏன்னா ரியல்மி பட்ஸ் ஏரில் 2.5 hours தான் வரும், சில வாட்டி 2 hoursலேயே முடிஞ்சிடும். ஸோ ஒரு படம் கூட உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பெரிய மியூசிக் ஃபேன், எனக்கு இந்த தனித்தனி பீட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்குங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் நார்மலாக யூடியூப் பார்ப்பேன், சும்மா பாட்டு கேட்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு 1 year 1.5 years வர மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றவங்க பட்ஸ் ஏர் போங்க. ஸோ இதுதான் நான் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன். ஸோ வந்து காசு வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யோசித்து வாங்குங்க. ஒரு 4000 ரூபான்னு 3 வருஷத்துக்குள்ளே 3 வாங்குறதுக்கு ஒரே ஒரு இது ஆப்பிள் ஏர்பாட்ஸ்ன்னு வாங்கினீங்கன்னா 3 வருஷம் கண்டிப்பாக பக்காக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.